ஃபேக்டரியில் இறங்கி சம்பவம் செய்யலாமே, ரொம்ப நாளாச்சு ஃபேக்டரி பக்கம் வந்தே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலாக இருந்தது. என் கூட சுத்துற பயப்பலையும் ஏப்பா நீ தான் ஃபிஸ்ட் கிங்கா ஃபேக்டரி பக்கம் விடுப்பா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டான். நம்ம பையன் கொடுத்த மோட்டிவேஷன்ல எப்படியாச்சும் நாலஞ்சு கில்லாச்சும் பொறுக்கிறோம் அப்படின்ற ஆசையில தான் இறங்கினேன். இதுல சோகம் என்னன்னா பவுண்டி டோக்கன் எடுத்துட்டு வர மறந்துட்டேன். மத்தவன் பவுண்டி டோக்கன் எடுத்துட்டு வந்திருந்தானா வேற எவனையோ கில் பண்ணி அவங்கிட்ட இருந்து லூட் எல்லாம் எடுத்து நம்மள போட்டு தள்ளுவானுங்க. இதுதான் சோகமான கதையே. மேடம் மேடம் ஃப்ரெண்ட்ஸா இல்ல மேடம், நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா மேடம், நம்மளாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மேடம், என் டீமேட்டே போட்டுட்டானே இரா வரண்டாயிரா. எவ்வளவு தைரியம் இருந்தா என் டீமேட்டே போடுவேன், போடா வீட்டுக்கு. அச்சோ நம்ம மேல வேற ரிவ்யூ பண்ணணுமே, என்ன பண்றதுன்னு தெரியலையே, போட்டுட்டாடா இந்த மேடம் போட்டுட்டாடா. மேடம் மேல இருந்து ஏடபிள்யூ மச்சின்னு ஒருத்தன் டொக்கு டொக்குன்னு சுட்டுன்னு இருக்கா, மரியாதையா கண்ட வந்து உட்காந்துரு. சாமி சாமி மேல இருந்து சுடுறான் சாமி, அவன் எப்படியாச்சும் என்ன காப்பாத்திரு சாமி. சரிங்க மேடம், உங்களை பார்த்தா லைட்டா பயமாவே இருக்கு, எதுக்கும் ஒரு குளோவல் போட்டுறேன். இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் வரமாட்டேன். இப்ப எதுக்கு குளோவல் உடைச்ச சொன்ன பேச்ச கேட்கணும். ஏன் குளோவல் உடைச்ச? அந்த கண்ணு வச்சு சுட்டுட்டு இருந்த பைப்புள்ள இங்க வந்துட்டான், எப்படியாச்சும் இவனை போட்டு தள்ளி ஐயோ அடிக்கிறானே. போங்க தம்பி வீட்டுக்கு போங்க.